நாம இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட் பிலிம் God. ஒருவேளை இந்த பூமியில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள் தான் காரணமா இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனையில எடுக்கப்பட்ட ஷார்ட் பிலிம் தான் இது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா கடவுள் படைச்ச பூமியையும் அதுல வாழ்ற ஜீவராசிகளையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த பூமிக்கு பக்கத்துல கடவுள் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கடவுளோட பணியாளரான ஜாஃப்ரி, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு கடவுள், நான் படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, பட் எனக்கு குழப்பம் நிறைஞ்ச புத்தகம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அப்படி சொல்லி முடிச்ச பிறகு பூமியில வாழ்ற மக்களை பார்த்து கடவுள் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஜாஃப்ரியை கேக்குறாரு. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கடவுள் ஒரு மாதிரி கிண்டலா சிரிச்சுக்கிட்டே, இந்த பைத்தியக்காரனுங்க ரொம்ப நேரமா கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு இவங்களை பார்த்தாவே சிரிப்பா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல பூமியில இருந்த மக்கள் கட்டைகளை உராசி உஷ்ணத்தை எழுப்பி நெருப்ப கண்டுபிடிச்சாங்க. அப்படி மனுஷங்க தானாவே நெருப்ப கண்டுபிடிச்சதுனால அதை பார்த்து கோபமான கடவுள், நெருப்ப நான் தான் மனுஷங்களுக்கு தரணும், இவனுங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாஃப்ரி கிட்ட பூமி இப்போ எந்த காலகட்டத்துல இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாஃப்ரி, நீங்க இன்னையில இருந்து 20,000 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு நெருப்ப கொடுக்கறதா இருந்தீங்க, ஆனா இவங்க முன்னதாவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் காண்டான கடவுள் அந்த நெருப்ப ஊதி அணைக்க சொல்றாரு. உடனே ஜாஃப்ரியும் அந்த நெருப்ப ஊதி அணைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவனுங்க யாரும் வெளியே ஃப்ரீயா நிக்க கூடாது, எல்லாரும் குகைக்கு அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜாஃப்ரி அங்க சுத்திக்கிட்டு இருந்த யானைகளை மனுஷங்க மேல ஏவி விட்டு அவங்க எல்லாரையுமே அவங்களோட குகைக்கு அனுப்பி விடுறாரு. அப்படி மனுஷங்களா குகைக்கு உள்ள போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து கடவுளை நோக்கி அவங்களுக்கு மழை வேணும்னு சொல்லி வேண்டாங்க. அப்படி அந்த வேண்டுதலை பார்த்து கடவுள் கொஞ்சம் மனசறங்கி வந்து ஜாஃப்ரியை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மழையை கொடுக்க சொல்றாரு. உடனே ஜாஃப்ரியும் ஒரு ஸ்ப்ரே எடுத்து பூமியில மழை வர வைக்கிறாரு. அப்படி மழை பெய்ஞ்ச பிறகு அந்த இடமே கொஞ்சம் செழிப்பா மாறுது, மக்களும் கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த கடவுள், சரி இவங்க சந்தோஷமா இருந்தது போதும், அவங்க எல்லார் மேலயும் பிளேக் நோயை ஸ்ப்ரே பண்ணி விடுங்கிறாரு. அதை கேட்ட ஜாஃப்ரி, நிஜமாதான் சொல்றீங்களான்னு கடவுளை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு கடவுள் கோவப்பட்டு, ஆமா நான் நிஜமாதான் சொல்றேன், உடனே செய் அப்படிங்கிறாரு. ஜாஃப்ரியும் வேற வழி இல்லாம ஒரு பெட்டியில இருந்த ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து மக்கள் மேல அந்த பிளேக் நோயை ஸ்ப்ரே பண்ணி விடுறாரு. அப்படி அவர் ஸ்ப்ரே பண்ணி விட்ட பிறகு பூமியில இருந்த எல்லா மக்களும் செத்து போறாங்க. இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. மேலும் இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.